என்ன இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு ஒரே உதவி செய்யுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதே மாதிரி வந்து இப்ப கவர்மெண்ட் உங்க இடத்துல ஒய்பி அப்படின்னு அணைச்சிருப்பான், இந்த மாதிரி அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நேரா போயிட்டு இறங்கி இந்த கேள்வியை கேட்டுட்டு எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. நான் அவன்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், இந்த கவர்மெண்ட் கேட்டேன், என்னத்துக்கிட்டா நீ கொடுத்தேன்னு கேளுங்க. கேட்டுட்டு என்ன சொல்லுங்க, நான் உங்களை பாராட்டுறேன். அது ஏன் சார் தமிழக மட்டும் அழைச்சி முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஏதாவது செஞ்சா 1008 குறை சொல்ல வந்துடுறீங்க? எப்படி சார் அப்ப தமிழ் முன்னுக்கு வருவான்? மற்ற இனத்துக்காரனுக்கு கவர்மெண்ட் அவனுக்கு கையை காலம் நல்லா இருக்கு, ஒண்ணுக்கு 10-15 பிள்ளை பத்துக்கிறான், 3 பொண்டாடி வச்சுக்கிட்டு அவனுக்கும் கவர்மெண்ட் உதவி செய்யுது, இல்ல எனக்கு தொத்த வைப்பின் போய் உதவி செய்யறானுங்க. அதை போய் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு தனக்கு ஒரு மக்கள் டொனேஷன் கொடுத்துறாங்க, அவன் முன்னுக்கு வரட்டும், அவன் வந்து இப்ப ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு உதவி, இப்ப நீங்க 200 கொடுத்த மனசன் நாளைக்கு ஒரு 2000 கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருத்தனை ஏத்தி விட்டாங்க சார், இன்னொருத்தனை ஏத்தி விடுவாங்க. அதை கூட இவனுக்கு யா செஞ்சீங்க, அவனுக்கு யா செஞ்சீங்க, எப்ப சார் நீங்களா மாற போறீங்க? மாறுங்க சார், மாறுங்க, மாத்துங்க. தமிழ்நாடு எதிரி வேறு யாருமே சார் தப்பா நினைச்சுக்காது. தமிழ்நாடு எதிரி முதலே தமிழன் தான் வரான். அதனால தான் அடுத்த இனத்துக்கு அரசு தான் வந்து அழிச்சிட்டு போறான். இன்னைக்கு தமிழ்நாடு ஒத்துமையை ஒரு தமிழ் ஏத்தி தோல் கொடுத்து ஏத்தி விட போறீங்க சொல்லுங்க. சும்மா என்ன மிஞ்சி மீன் போகிற 5000 தான் வந்திருக்கேன், 50000 இருந்துச்சு, 5 லட்சம் இருந்துச்சு, அந்த 5000 எடுத்து மீன் கூட நானும் மீன் கடை வச்சோம் தான் எனக்கு தெரியும். அதுக்குதான் வந்து தலை கடையில ஜாமான் வாங்கி போட்டு அதுல இருந்து சம்பாரிச்சு இந்த மீன் வாங்கி ஒண்ணுக்கு ஒன்னா இருந்து ரெண்டு வியாபாரத்தையும் நீ செய்ய. இப்ப உங்கள்கிட்ட கேட்டேன், அப்ப நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் 100 வழி கொடுங்க சார், நான் டெய்லி யார் யார் வந்து கஷ்டப்பட வரோம் நான் உங்களுக்கு அடிச்சு கேட்கறேன், நீங்க 100 வழி கொடுங்க. தெரிஞ்சு ஒரு தமிழ் மண்ணுக்கு வந்துட்டு அங்கேயே உங்களுக்கு ஒரு பொறாமை வருது, ஒரு வைத்தலைச்சல் வருது. என்னத்துக்கு அந்த பொறாமை வைத்தலைச்சல் எனக்கு புரியல. ஐயோ நான் என்ஜிஓ நல்லா பேச சொன்னாங்க, என்ஜிஓ எனக்கு டீ பண்ற டீ வராதா சார் கேக்குறேன். என்ஜிஓ மட்டும் வாயில பண்றாங்க கேக்குறேன், என்ஜிஓ நல்லா பேசுறதுக்க ஒரு தமிழ் இருங்க சார். தமிழ நான் சார் நான் இப்ப நீங்க பாருங்க, இப்ப இன்ன வரைக்கும் நீங்க மரியாதை பேசாத மரியாதை நம்ம அந்த மாதிரி இதே எங்கிட்ட வந்து வார்த்தை ஓடுனுச்சுன்னா நான் எப்படின்னு சொல்லி இந்த நாட்டுல முக்காசி தெரியும் சரிதா? நான் வந்து இப்ப லைஃபாவே பேசினாலும் மரியாதை கொடுக்கறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேன் நான். என்னோட ஸ்டைல் அப்படி ஏன் என்ஜிஓனா என்ஜிஓனா என்ன ஜனமா இல்ல போனமா? ஆகுனா என்ஜிஓ அப்படி பேசக்கூடாது, அப்படி சட்டம் இருக்க என்ஜிஓ அப்படி பேசக்கூடாதுன்னு இல்ல. நீங்க பாருங்க என்ன அது ஒரு புத்தி, ஒரு தமிழ் பையனுக்கு ஒரு டொனேஷன் வாங்கி கொடுத்தாங்க சரி, அவங்க முன்னுக்கு வரட்டுமே. ஏன் அரசாங்கத்தை நம்பி சில ஓட்டு போட்டு ஏமாந்துட்டு போறீங்க? அப்ப அந்த அரசாங்கத்தை போய் கேள்வி கேக்குறீங்க, ஏன்டா எங்க ஏமாத்திட்டு ஓட்ட வாங்கிட்டு ஜெயிச்சு போட்டு போய் ஏமாத்துறீங்க, ஐசி கொடுக்குறேன் நீங்க எங்க தமிழ்ல ஏன்டா கொடுக்கல போய் கேட்டுருவீங்க தெரியுமா? அதெல்லாம் கேட்காதீங்க, ஒரு தமிழ முன்னுக்கு வந்துட கூடாது உங்களுக்கு. நான் சார் நீங்க உங்க பேர் என்ன, உங்க பேர் என்ன தெரியாது? தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கிறா ராஜா எங்க இருக்கீங்க? கோலம் இல்லைங்க, நானும் கோலம்பலதான இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் நேரம் வந்து பாக்குறேன், நேரம் வந்து பாத்து உங்கள்ட்ட நிறைய விஷயத்த நான் விலைக்கு பேசுறேன், நானும் பாக்குறேன். நீங்க என்ன தமிழ் உங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க நான் பாக்குறேன் சார், நீங்க தான் சொன்னீங்க உங்களை பத்தி தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் சார். ஒரு தமிழ முன்னுக்கு வரானா தோலை கொடுத்து தூக்கி விடுங்க சார், காலை பிடிச்சி இழுத்து 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 நசுக்கி மெதிச்சு சாவடிச்சிடுறீங்க தமிழ்ல. அடுத்த இனத்துக்காரன் கூட அப்படி செய்யறது இல்ல, சொந்த இனத்துக்காரன் தான் அப்படி செய்யறீங்க. நீங்க சிதாம்பூர்ல இருக்கீங்க, உங்க பேர் சேகர். அப்பயா ராஜன் போய் சொன்னீங்க என்ன வீட ராஜன் கூடுவாங்க கூட யாரும் கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அதுதான் சார் மணிமாற மாணிக்கன்றவன் சரியா